வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இன்றைய நாளொரு நற்சிந்தனை: கடமையில் விழிப்புணர்வு. இன்ப வாழ்விற்கு திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கிக் கொள்வது, அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது, குற்றத்தை கண்டபொழுது அதனை மன்னித்து மறந்துவிடுவது ஆகிய மூன்று தன்மைகள் நம் எல்லோரிடமும் வளர்க்கப்பட வேண்டும். இத்தோடு தீமையை நீக்கி நன்மையே செய்தல் என்ற தன்மையும் வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் கூட நாம் இக்காலத்தில் விழிப்போடு இருக்க வேண்டியுள்ளது. உதவி தேவைப்படுபவர்கள்தான் அதற்கு தகுதியுடையவர்கள், தகுதியுடையவர்கள்தான் நம்மை நாடி வருகிறார்கள் என்று நினைப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக இருப்பினும் தகுதி பெற்ற எல்லோருக்கும் நாம் உதவி செய்ய முடியுமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கனிமரம் வளர்க்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். கனிகளை மட்டும்தான் கொடுத்து உதவி செய்யலாமே ஒழிய மரத்தையே வெட்டி கொடுத்து விட்டால் பிறகு கனி எப்படி கிடைக்கும்? பொருள் பறிக்கவே சிலர் பற்பல வேடங்களில் நம்மை நாடி வரும் இக்காலத்தில் பிறருக்கு உதவி செய்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியுள்ளது. பிறர் உதவி என்பது கூரிய ஆயுதம் போன்றது. தவறி மாட்டிக்கொண்டால் அதற்கு நாமே பலியாகி விடுவோம். விழிப்பு நிலையோடுதான் நாம் அளவுக்கு தக்கபடிதான் நாம் பிறருக்கு உதவ வேண்டும். நீதிபதி முன் நிறுத்தப்படும் குற்றவாளியை எப்படி அந்நீதிபதி அவன் குற்றமற்றவனாகவும் இருக்கக்கூடும் என்று விசாரணையை துவக்குகிறாரோ, அதுபோல நம்மிடம் உதவி நாடுபவரை இவன் ஏன் ஏமாற்றுக்காரனாய் இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு பிறகு நல்லவன்தான் என்று சோதித்த அறிந்த பிறகே அளவோடு உதவி அளிக்க வேண்டும். உலகக் கடமையில் ஈடுபட்டுள்ள நமக்கு பல பொறுப்புகள் உண்டு. எவ்வளவு விழிப்புடன் நாம் நம் கடமையை செய்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் வாழ்வில் இனிமையை காண முடியும். இன்றைய நாளொரு நற்சிந்தனை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.